பாகிஸ்தான் நாட்டில் இன்று நடந்த விமான விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 98 பேரும் உயிரிழந்தனர். இதற்கு இந்திய பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று மேலும் 786 பேருக்கு புதிதாக கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் 569 பேர். ஈரோட்டில் 37 நாட்களுக்கு பிறகு ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. லாக்டவுன் நடவடிக்கையை சரியான நேரத்தில் எடுத்ததால் 29 லட்சம் பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட இருந்ததை தடுக்க முடிந்தது. அதேபோல் 78,000 உயிர் பலி தடுக்கப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரளாவில் இன்று புதிதாக 42 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை மந்திரி ஹர்ஷ்வர்தன் உலக சுகாதார அமைப்பின் நிர்வாக குழு தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். மேற்கு வங்காளத்தில் அம்பன் புயலால் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில முதல் மந்திரி மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். கட்டுமான வேலை பார்த்ததற்கான சம்பளத்தை தரவில்லை என்று குற்றம் சாட்டிய புலம்பெயர் தொழிலாளர்கள் அகமதாபாத் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களுக்கான அட்டை வைத்திருக்கும் இந்தியர்கள் நாடு திரும்புவதற்கு உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. சொந்த ஊர்களுக்கு சிறப்பு ரயிலில் குடும்பத்தோடு பயணம் செய்த கர்ப்பிணி பெண்கள் 24 பேர் ரயில்களில் குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளனர். இந்த நிதியாண்டில் ஏப்ரல் 1 முதல் மே 21 வரை ₹26,242 கோடி அளவுக்கு வரி ரீஃபண்ட் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தில் 2 நாட்களுக்கு அனல் காற்று வீசும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மலேசியாவில் இருந்து புறப்பட்டு ஊரடங்கில் சிக்கி சிங்கப்பூரில் 62 நாட்களாக தவித்த சென்னை இன்ஜினியர் கவர்னர் தமிழிசை உதவியால் நாடு திரும்பியுள்ளார். அண்ணாநகர் மண்டலத்தில் தினந்தோறும் 20 முதல் 30 பேருக்கு புதிதாக நோய் தொற்று உறுதியாகி பதிவு செய்யப்பட்டு வருவதாக சுகாதார அதிகாரி தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை நடைபெறும் காலத்தில் IPL போட்டி என்பது இந்திய கிரிக்கெட் தான் பணத்தை பறிக்கும் செயல் என ஆலன் வார்னர் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் நடிகர் அஜித் தன் மனைவியுடன் மருத்துவமனைக்கு செல்லும் வீடியோ வைரலாகி வருகிறது. பல முறை விழுந்து விட்டேன், யாரும் தனியாக செய்ய வேண்டாம் என்று நடிகை தமன்னா வீடியோ வெளியிட்டு கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.